ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி செட்டிநாட்டு ஸ்டைலில் தேங்காய் பால் கொழக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி நல்லா கொண்டாடியிருப்பீங்க, நாங்களும் நல்லா கொண்டாடணும். என்ன, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்தது, அதனால தான் 10 நாளாக நான் வீடியோ போட முடியலை, பேச முடியலை. இப்போ இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ லைட்டாக 1 பிஞ்சு உப்புத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கொழக்கட்டை சாப்பிடையில நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்குருவோம். இந்த ஸ்டேஜ் வரவங்க நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா உள்ளேயே வெந்திருக்கும். இப்போ நம்ம அதை கையால் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா திரட்டிக்கிடுவோம் எல்லா மாவையும். இப்போ நல்லா அதை இன்னுமே பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி கை வச்சு அழுத்துனா கிராக் இல்லாமல் இருக்கணுங்க, அதுதாங்க கரெக்டான பதம். இப்போ லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம், குட்டி குட்டி பாலாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளவு சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால எடுக்கும் போதே உருண்டையாகவே வருது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் குட்டி குட்டியாக போட்டாதே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குட்டி குட்டி பாலாக எடுத்து செய்கிறேன். இதே மாதிரி இதே அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் நீட்ட வாக்கிலையும் செஞ்சுக்கலாம். 2 விதமாக நம்ம செஞ்சு மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். நான் எல்லா மாவையும் திரட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால், 1st பால் 2nd பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லத்தை தட்டி போட்டுக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். விட்டு நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச பின்னாடி இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும், பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ அதை எடுத்துருவோம். இப்போ ஒரு கடாயில் நல்லா 1-2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், பெரிய டம்ளருக்கு. இந்த செஞ்சு வச்சுருக்க கொழக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். மொத்தமாக போடக்கூடாது, கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் தண்ணி கொதித்த பின்னாடி தாங்க போட்டிருக்கேன். கொதித்த பின்னாடி சிம்மில் வச்சுட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஹையில் வச்சாச்சு. லைட்டாக கீழே ஒரு அடிவட்டை இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டோம்னா பிடிக்காது. பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போ நல்லா 3/4 வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு பாருங்கள். இப்படி கிளறி விட்டுக்குருவோம். லைட்டாக கிளறி விடணும், கொழக்கட்டையே இது பண்ணிடாமல் லைட்டாக கிளறி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கலாம். அதாவது வெள்ளப்பாகை கிண்டலை அந்த வெள்ளம் கரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுப்போங்க. நல்லா வேகட்டும். ஏற்கனவே வெந்து வச்சு இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதையும் கிளறி விட்டுக்குருவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1st எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்குருவோம். 2nd பாலை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ 1-2 ஸ்பூன் பச்சரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதை அந்த கொழக்கட்டையோடு சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளறி விட்டுக்குருவோம். உடனே சட்டுன்னு இந்த கொழக்கட்டை வந்து கெட்டியாயிரும் பாருங்கள். இந்த பச்சரிசி மாவு கலக்கவுமே நல்லா கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2nd பாலையும் ஊற்றி கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நான் 2nd பால் ஊற்றுனதை எடுக்காமல் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க நம்மளோட செட்டிநாட்டு ஸ்டைலில் தேங்காய் பால் கொழக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.